வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து தியேட்டர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. அதாவது கொரோனாவுக்கு அப்புறமா, அதாவது இந்த லாக்டவுன்லாம் போட்டு திரையரங்களை வந்து இனிமேட்டுக்கு ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்ற படம் வந்து விஜய் சேதுபதி என்ன நடிப்பில் சூப்பராக படம் வந்திருக்கு. ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்களாம். ஸோ வந்து அந்த படம் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த படம் நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது, சரியா? அதனால் ரியல் ஆடியன்ஸ்லாம் படம் பார்த்து தியேட்டரை விட்டு வெளியே வந்துருக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட படம் எப்படி இருக்குன்னு போய் கேட்க போகிறேன். ஸோ அது விஜய் சேதுபதி அண்ணன் வாய்ஸில் கேட்க சொல்லியிருக்காங்க. வந்து ஆக்சுவலாக வந்து லாபம் படம் வந்து தியேட்டரில் வந்திருக்கு, போய் படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நான் கேட்க போகிறேன். தயவு செஞ்சு படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாபம் படம் நல்லா இருக்கா இல்லையா, நல்லா நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும் ஜவஹர் டிவியில், அதை சபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானா, ஆ அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானை எல்லாத்தையும் அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ வரும், நல்ல வீடியோ வரும், உங்களுக்கு நான் வருவேன், சரியா? நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் டிக்கெட்டு வாங்குறதுக்காக நான் நின்றுருக்கேன். லாபம் படத்தோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம டீமும் போய் பார்க்க போகுது. ஸோ இந்த படத்தோடைய மக்களோட அந்த ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்க போகிறதுக்காகவும், விநாயக சதுர்த்திக்கு வந்து தேட்டர்லாம், அதாவது கொரோனாவுக்கு அப்புறமா இப்போ தான் நமக்கு தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய ஆடியன்ஸ்கிட்ட, நம்ம ரசிகர்கள்ட்ட கேட்க போகிறோம். ஸோ என்ன தான் ஓடிடியில் படம் பார்த்தாலும் நம்ம தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி வராது. ஸோ அதை நம்ம மக்கள்கிட்ட லாபம் படத்தோடைய அந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரசிகர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய இடத்துலலாம் வாங்க. ஸோ லாபம் படத்தை வந்து பார்த்துட்டு நம்ம நேயர்களாக வந்து ஆடியன்ஸ்லாம் வந்துருக்காங்க. ஸோ படம் எப்படின்னா இருக்குது? ப்ரோ டாப் ப்ரோ, டாப் ப்ரோ. ஓகே தான் ப்ரோ, சொல்லிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ. விஜய் சேதுபதி என்ன எப்படி நடிச்சிருக்கு? அவர் நல்லா தான் ப்ரோ நடிச்சிருக்காரு, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எதிர்பார்க்க இது இல்லையா? எப்படி படம் பரவாயில்ல, பரவாயில்ல. எப்படி நல்லா குட்டி பாப்பா, விஜய் சேதுபதி என்ன எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்கா? நல்லா இருக்கா படம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் படம். விஜய் சேது சார் எப்படி நடிச்சிருக்காரு? அவருடைய கேரக்டர் கரெக்டா பண்ணிருக்காங்க. விவசாயம் இது சம்பந்தமா நம்ம படத்துல மெசேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்களா? அடிப்படையான விஷயத்தை மாற்றணும், பொருளாதார அது மூலியமாக பொருளாதாரத்தில் சிறப்பாக கொண்டு வர முடியும், கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கான்செப்டை சரியான முறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, எடுத்த விதமும் பரவாயில்ல, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. எந்த டிவி? ஜவஹர் டிவி. படம் எப்படின்னா பிரதர், படம் எப்படி அண்ணா, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இப்போ தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எப்படி தியேட்டரில் அவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க? தியேட்டரில் குறைஞ்ச பேர் தான் இருக்காங்க. ஆமாம், பாதுகாப்பாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. நான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? விவசாயத்தை பற்றிலாம் படத்தில் எப்படி? சூப்பராக எடுத்துருக்காங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணா எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரா? ஓகேண்ணா, ஓகே ஓகே, சேஃபாக போங்க. பிரதர் படம் எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குங்களா? விஜய் சேதுபதி அண்ணா எப்படி நடிச்சிருக்காரு? ஆ, நல்லா இருக்கு. ஸ்ருதிஹாசன் மேடம் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு, கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்களா? ஸோ அந்த படம் எப்படிங்க பிரதர் இருந்துச்சு? படம் அவ்வளோவுக்கும் நல்லா இல்லை, நல்லா இல்லைங்களா? மெசேஜ் அதிகமாக தெரில எதுவுமே, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமாக. படம் எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நான் படம் எப்படி இருந்துச்சு? நான் படம் படம் நல்லா இருந்தது, ஓரளவுக்கு பிடிக்கல. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. லாபம்னா என்ன நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது விவசாயத்தில் எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விஜய் சேதுபதி என்ன படம் மூலமா கொண்டு வந்துருக்காரு. லாபங்கிறத பத்தி நான் இதனால யோசிச்சதுல இன்னைக்கு யோசிக்க வச்சிருக்காரு. லாபம் நல்லா நடிச்சிருக்காரா விஜய் சேதுபதி? நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்க. கொரோனாக்கு அப்புறமா தியேட்டருக்கு வரீங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக தேட்டரு எப்போ திறப்பாங்க, வெயிட்டிங்கில் இருந்தேன். ஸோ வந்தனும் வந்தாலையும் லீவ் விட்டாங்க, வந்துட்டேன் படத்துக்கு. ஓகே. ஸோ வந்து ஃபேமிலி ஃபேமிலியே அந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, படம் எப்படின்னு சார் இருந்துச்சு? பரவாயில்ல, பார்க்கலாம், பரவாயில்லையா. விஜய் சேதுபதி என்ன எப்படி நடிச்சிருக்காரு? ஆக்டிங் நல்லா இருக்கு, கொஞ்சம் கதை சொன்ன விதம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தலாம், நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து மேடம் மிஸ் ஸ்ருதிஹாசன் மேடம் எப்படி நடிச்சிருக்காங்க? சொல்ல முடியல படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. மேடம் எப்படி இருந்துச்சு படம்? சேதுபதினாலே ஃபயர் தானே. ஃபயர் தான். ஸோ நீங்கள் பேச அண்ணனோட ஃபேனு? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு அவர் ஸ்லாங்கில் நான் கேட்குறேன், படம் எப்படி இருந்துச்சுமா? ஐயோ, அவர் சொன்ன கேட்டால் வெக்கமாக இருந்தேன். ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம ஜவஹர் டிவிலேருந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சுட்ருக்காங்க. படம் லாபம்னு வந்திருக்கு. இது எந்தவோட லாபம்? தியேட்டரோட லாபமாக கூட இருக்கலாம். ஸோ தியேட்டரோட லாபம், விவசாயத்தோட லாபம், கண்டிப்பாக அது அதோட மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்களா? ஸோ அண்ணன் வேற லெவலில் நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக. ஓகேங்க மேடம், தேங்க்யூ மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ. அண்ணா படம் எப்படி நடந்துச்சு?
நல்லாயிருக்கு. லாபம் விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்லாயிருக்கு, வேற லெவலில் இருக்குது. இப்போ சொல்லியிருக்காங்க, அதாவது சில பேர் வந்து படம் நல்லா இல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து கதை திரைக்கதை எப்படி இருக்குது? இல்லை கதை எப்படி இருந்தாலும் விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லாயிருக்கு, கதை நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. சூப்பர்ண்ணா. ஆனால் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. நல்லா விவசாயிகளுக்கு எத்த கதை, விவசாயத்தை மெசேஜ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நல்லா கான்செப்ட் நல்லா இருக்குது. சரி, நான் ஓகே. சூப்பர் குட். இன்னும் திருப்பி அடுத்தது வரக்கூடிய ஆடியன்ஸ்லாம் வந்து திருப்பி ஒன் மோர் பார்க்க தோணுமா? டெஃபினெட்லி தோணும், டெஃபினெட்லி. கண்டிப்பாக விவசாயத்துக்கு அடுத்தது ஒரு முன் உதாரணமே இந்த படம். ஆமாம், இந்த படம் இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. விஜய் சேதுபதி சூப்பர். ஓகேண்ணா, உங்களுக்கு விஜய் சேதுபதி பிடிக்குமா? ஓகே, அவர் மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை, ஆக்டிங்னா ஓகே. ஓகே, ஆக்டிங்னா ஓகேண்ணா. நான் ஆனால் வந்து சூப்பராக வந்து பதில் சொல்லிட்டாரு, லாபம் படம் வந்து சும்மா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க, கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. இந்த முன் அனுபவம் எப்படின்னா, இந்த தேட்டரோட அனுபவம் எப்படின்னா இருக்குது? ஓகே, ஃபைன். ஓடிடி இல்லாமல் தேட்டரில் பார்க்குற ஃபீலிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியாக அண்ணா வந்திருக்காரு. அண்ணா, படம் எப்படி இருக்குது? படம் சிறப்பாக இருக்குது. தமிழ் திரையுலகில் எத்தனையோ இயக்குநர்கள் இருந்தாலும் கூட எஸ்பிஜி அண்ணாவுக்கு ஈக்குவலாக யாரும் வர முடியாது. ஏன்னா உழைப்பு உற்பத்தி பகிர்வு இதுதான் வந்து மிகப்பெரிய அடிப்படை. இந்த உலகத்தையே இயக்கிறது தனியுடைமை சித்தாந்தம் தான். ஏன் அப்படின்னா, தனியுடைமை தான் வந்து அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இதை சொன்னவர் வந்து மாமேதை மார்க்ஸு. மார்க்சியத்தை முன்னெடுக்கிற மிகப்பெரிய ஒரு இயக்குனர்னா இது எஸ்பி ஜனநாதன் தான். அதனால் வந்துட்டு அவருடைய படங்கள் எப்போவுமே வந்து பொதுவுடைமை கருத்துக்களை மக்களுடைய இயல்பு மொழியில், அதாவது மாவோ தான் சொல்லுவார் கலை அனைத்தும் மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி, அதை வந்து எஸ்பி ஜனநாதன் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லுவார். ஆமாம், இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பான படம். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை நம்ம பார்க்கணும். காரணம் அப்படின்னா, இப்போ சினிமா மொழியில் சொன்னால் வந்து இந்த பஞ்சவசனம் வச்சு மசாலா படங்கள் வந்து இயல்பாக மக்கள்கிட்ட கமர்ஷியலாக போகும். ஆனால் வந்து வர்க்க முரண்களை பேசக்கூடிய படங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சென்றடையாது. காரணம் என்னென்னா, இது முதலாளித்துவ உலகம். இந்த முதலாளித்துவ உலகத்துக்குள்ளே சமத்துவ கருத்துக்களையும் சோசியலிச கருத்துக்களையும் உள்ளே கொண்டுட்டு போகணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை ரொம்ப இயல்பாக கொண்டு போகிற வேலையை வந்து எஸ்பி ஜானந்த் பண்ணார். வணிகத்தில் வந்து சமரசங்களை இல்லாத மக்களுடைய சமத்துவ கொள்கையை பேசக்கூடிய ஒரு இயக்குனர் யாருன்னா எஸ்பி ஜனநாதன். அவருடைய கருத்துக்கள் எப்போவுமே தெளிவாக இருக்கும். குறிப்பாக மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், மாவோ, இந்தியாவில் மாவீரர் பகத்சிங், அப்படி பற்றி கருத்துக்களை தொடர்ந்து கொண்டு போகிறார். இதில் ரொம்ப எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, சீனிவாச ராவோட காட்டினார், அவருடைய விவசாய சங்கத்தை பற்றி காட்டினார். இன்றைக்கி வந்து அடித்த திருப்பி அடிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து பல அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் தான் முதல் முதல்ல இந்தியாவிலே வந்து காட்டினவங்க. வெள்ளையருக்கு எதிராகவும் போராடினாங்க, இந்த நாட்டில் இருக்கிற கொள்ளையருக்கு எதிராகவும் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் போராடுறோம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? ரொம்ப இயல்பா இருக்கிறார், இயல்பா இருக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு குறியீடே இல்லாம இயல்பா மார்க்சிங்கிறது வந்து சோசியலிச கருத்துக்களை அவ்வளவு அழகா பொதுவுடைமை கருத்துக்களை இயல்பா சொல்றாரு. கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் க்ளோஸ் ஆகி இப்போ வந்து லாபம் அப்படின்ற திரைப்படம் வெளியாகி ஓடிட்டுருக்கு. உள்ள அதில் ரசிகர்கள்லாம் எப்படி படம் வந்து ரொம்ப எப்படி பார்க்குறாங்க? நாங்கள் மகிழ்ச்சியாக தான் பார்க்குறாங்க. நான் இப்போ முதல் வந்திருக்கிறேன், எங்கள் குடும்பத்தோடு அழைச்சிட்டு வருவேன். எங்கள் சகோதரர்கள், நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். நான் என்னுடைய மாணவர்களுக்கு இந்த கொண்டுட்டு போய் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு என்னுடைய மாணவர்கள் நல்ல திரைப்படங்களை கொண்டுட்டு போய் சேர்த்தது நல்ல கடமை, ஒரு ஆசிரியராக என்னுடைய கடமை. மிகச்சிறந்த கருத்துக்கள் உள்வாங்கிறது, ஓகேங்க, சரிங்களா? அதனால் வந்து ரொம்ப எல்லாருமே நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துடைய மிகப்பெரிய தத்துவமே சமத்துவம் தான், சரிங்களா? ஈக்குவாலிட்டி, கண்டிப்பாக சமத்துவம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்து சார் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படம் லாபம் படம் ஒரு தடவைக்கு இரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். மாணவர்களோடு ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வரக்கூடிய எல்லா ரசிகர்கள்ட்டையும் கேட்போம், சரிங்களாண்ணா? நன்றி, நன்றிண்ணா, நன்றிண்ணா. பார்த்தீங்களா லாபம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சில பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் தீவிர ரசிகர்கள்லாம் அங்கங்கே இருந்தாங்க. ஸோ வந்து 50% இருக்கைகள் மட்டுமே இருந்தும் தேட்டரில் ஃபஸ்ட் டே நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னேன், எல்லா ஆடியன்ஸ்க்கும் முதல்ல நன்றி சொல்லிடலாம். அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து தேட்டரில் குடும்பம் குடும்பமாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, விவசாயத்தை வச்சு என்ன புதுசாக டெக்னிக்கலாக என்ன பண்ணலாம்ன்ற ஒரு விஷயத்தை டைரக்டர் இதில் சொல்லியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட சிறப்பாக படம் தான் லாபம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூவும் நம்ம ஜவஹர் டிவியில் வரப்போது. நீங்கள் தொடர்ந்து நம்ம ரிவ்யூவையும் பாருங்கள், என்னையும் பாருங்கள், இந்த சேனலையும் பாருங்கள், சரியா? உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிலம்பரசன். லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.